ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது குருமே அமினி சேனல் ஸ்டார் ஆர்மி. இப்படி நாம என்ன பார்க்க போறோம்னா, அசுரா சீசன் ஒன்ல எபிசோட் டூ பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா, இதுக்கு நிறைய கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த கதை புரியும். ஸோ இது வரைக்குமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்னே ஒன்னே வந்து சேரும். அவ்வளவுதான் பேசாம இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. போன எபிசோட்ல ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு முன்னாடி ஹீரோவோட டீமன் கிளான் சேர்ந்த ஒரு எல்டர் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. ஹீரோக்குமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனாலுமே ஹீரோட பாடி அது கொத்தளிக்காது. இதனால ஹீரோ ஒரு கோபத்துல இருந்தா அவனோட சிட்டியை ஒருத்தர் அட்டாக் பண்ண வந்திருப்பான். அவங்க கையில தான் ஹீரோட கிளான் மாஸ்டர் இறந்திருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா இந்த மாதிரி ஆனதுனால அவன் அட்டாக் பண்ண போனான், அவனோட கையவே இவன் வெட்டியிருப்பான். அது போக ஹீரோட அக்காயுமே அந்த டீமன் கொண்டு இருக்கும். இதெல்லாம் தாங்க முடியாம ஹீரோ கூட இருந்த ஹிடன் பவர் வெளியே வந்திருக்கும். சோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல, சோ உங்க பிரதரும் நீங்களும் ரொம்ப பவர்ஃபுல் சொல்றீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அசுராஸுக்கும் ஹெவன்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தா, அப்ப நீங்க அந்த 99 லெஜெண்டரி டீமன்ஸ் பத்தியா பேசுறீங்கன்னு ஹீரோ கேக்குறான். அது நடந்து முடிஞ்சது, அதுக்காக எந்த ஒரு பழியும் வாங்குற எண்ணம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லவும், நீங்க எல்லாரும் இறந்துட்டீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நாங்க இது வரைக்கும் பொழைச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படிஞ்சிங்கி பேசிட்டு இருக்கவும், அப்ப எதுக்காக அவர் வந்து எங்களோட சிட்டி அழிச்சாரு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அவனுக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும், அது போக ஒண்ணு எதுக்கோ தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படிஞ்சிங்கி சொல்றது ஹீரோக்கு எதுவும் பழங்கல. சரி அதெல்லாம் விடு, எனக்கு நீ ஒண்ணு சொல்லு, அவனை வின் பண்றதுக்காக தான் நீங்க இருந்து போடணும்னு துடிக்கிறியா அப்படிஞ்சிங்கி கேட்கவும், என்ன நீங்க விளையாடுறீங்களா, காஸ்ட் அயன் அசுராலேயே இருக்கிறதே வீக்கானவன் நான் தான், என்னால என்ன பண்ணிட முடியும், அது போக என்னால நடக்க கூட முடியாது அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருந்தா ஹீரோட கால் சரியா இருக்கு. சரி விடு, நீ உண்மையாவே பலவீனமானவன் தான் நினைக்கிறியா அப்படிஞ்சிங்கி கேட்கவும், ஆமா நான் அப்படிதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனோட அக்காவை யூஜி கொண்டு அந்த சீனை நினைக்கிறான். ஆமா உண்மையாவே அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். அவனோட கோபம் அவனோட சக்தியை வெளிக்கொண்டு வந்துருச்சு. எந்த ஒரு ஆசிரியன் சுயநலம் இல்லாம போராடுறானோ அவனுக்கான கிஃப்ட் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம கிட்ட எல்லாம் 5 இயல்பு இருக்கும், அதை நீ எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு உன்னோட இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். சோ அந்த 5 சென்சஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா உன்னோட கண்ணு தான், அதை வச்சுதான் உன் எனிமி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு உன்னால பார்க்க முடியும். அப்புறமா உன்னோட காது, அதை வச்சு உன்னோட சத்தத்தை உணர முடியும். அது போக எந்த ஒரு ஆப்னன்ட் எங்க இருக்கான்னு உன்னால கண்ணு மூடிட்டு அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஜிங்கி சொல்ற 5 காட் ஆஃப் சென்சஸ் பத்தி ஹீரோக்கும் இப்பதான் சில ஐடியாலாம் வருது. எல்லாருக்கிட்ட எல்லாம் ஃபைட்டிங் சொல் கிடைச்சிடாதா, உன்னோட லிமிட்டை நீ எப்போ தாண்டியோ அப்பதான் அது நடக்கும் அப்படின்னு ஜிங்கி சொல்லவும், சரி நான் அப்பனா அவனை டிஃபீட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு யூஜியை அட்டாக் பண்ண வந்திருக்கான். ஜிங்கி என்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ எதுக்காக என்ன சிறப்பிடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், சரி இப்போ மட்டும் என்ன பண்ணிட போற, இங்க வந்து திரும்ப அழுகாம வீரனா போராட பழகு அப்படின்னு யூஜி சொல்லவும், நீ என்னோட அக்காவையே கொண்டுட்ட, உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கத்தவும், சரி வாடா அப்படின்னு யூஜி அவனோட ஃபுல் பவர் வெளிக்காட்டுறான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போனான். இதுவே அடிதான் என்ன சாகலையா அப்படின்னு ஹீரோ சந்தேகப்படுவோம், நீ 2 டைம் செத்துட்ட, ஆனா நீ போர்ல செத்தனால ரெக்கவர் ஆயிட்ட, ஆனா அதுக்கான பரிசா உன்னோட தோல்விக்கு ஒரு தழும்பு கிடைக்கும், ஒவ்வொரு டைம் தோக்கும் போதும் இதோட வழி உன்னோட உயிரை பறிக்கிற அளவுக்கு இருக்கும், ஆனா இப்படி நீ தோத்திட்டே இருந்தனா ஒரு நாள் ஒரு நாள் நீ செத்துருவ அப்படின்னு ஜிங்கி சொல்லவும், நான் ஒன்னும் சாகிறதுக்காக இங்க வரல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு யூஜியை பார்க்க வந்திருக்கான். காட் ஆஃப் வாரோட 5 சென்சஸ் என்கிட்ட தான் இருக்கு, அதுல இப்போ என்னோட கோபத்தை யூஸ் பண்ண போனேன், இது மூலியமா என் ரத்தமே எரிஞ்சாலும் பரவாயில்ல நான் இவனை கொன்னே ஆவேன் அப்படி ஹீரோ பேட்டில் ரெடி ஆகும். யூஜி அட்டாக் பண்றான், ஆனா இந்த தடவை ஹீரோக்கு அதெல்லாம் ஸ்லோவா தெரியுது. அப்படி ஹீரோவால அடுத்து யூஜி என்ன அட்டாக் பண்ண போறாங்கிறதையும் நோட் பண்ண முடியுது. அதை யூஸ் பண்ணி என்னதான் தப்பிச்சாலும் யூஜி ஹீரோ கூட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாங்க. திரும்பவும் ஒரு குத்து குத்தி ஹீரோவை திரும்பவும் கொள்றான். இந்த தடவை ஹீரோ செத்துனால ஹீரோ மூஞ்சில தடம்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போன டைம் வந்த வழியை விட இது 10 மடங்கு அதிகமா இருக்கு. கொஞ்சம் அமைதியாயிரு, நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும் அப்படின்னு ஜிங்கி ஹீரோவை லைட்டா ஹீல் பண்ணிட்டு, இங்கன்னு பேர் வச்சிருக்கேன் கடைசி குழந்தைங்க வந்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க, அங்க என்னன்னா யூ வந்துட்டு நான் கிங்க பாத்தே ஆகணும் அப்படின்னு சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கவும், அவனுவே யூவை அடிச்சு போட்டுறானுங்க. இருந்தாலுமே யூ கஷ்டப்பட்டு திரும்பவும் படியேற போகவும், என்னடா ஆச்சு எதுக்காக கத்திட்டே இருக்க, உனக்கு என்ன இப்போ என்ன ராஜாவா பாக்கணுமா அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கவும், எங்க கிளான சேர்ந்தவங்கள ஒருத்தன் வந்து கொண்டுட்டான் ஈவன் என்னோட அப்பாவும் அப்படின்னு யூ சொல்லவும், காஸ்ட் அயன் டிபார்ட்மெண்ட்டே ஒருத்தன் அழிச்சிட்டானா, சரி யார் அவன் அப்படின்னு இவன் கேட்கவும், எனக்கு சரியா தெரியல, அவன் கையில இரும்பு சங்கிலி சுத்தி வச்சிருந்தோம், அவன் அட்டாக் பண்ணும்போது நாங்க அந்த இடத்துல இல்ல, நானும் என் ஃப்ரெண்டும் தான், அப்புறம் திரும்பி வரும்போது எல்லா சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு, அப்படியே என் கண்ணு முன்னாடி என் அப்பாவை கொன்னான், அது போக என்னோட கையையும் வெட்டிட்டான், தயவு செஞ்சு நீங்க தான் எனக்காக அவனை பழி வாங்கணும் அப்படின்னு செஞ்சவன் போதை நிறுத்து, நீ இவ்வளவு விஷயம் எனக்கு சொல்லிட்டல செத்து போயிரு, நீங்க யூ அட்டாக் பண்ண சீன் கட்டாயிருது, இப்ப ஹீரோ காட்டுறாங்க நான் திரும்பவும் தோக்க மாட்டேன் அப்படி ஹீரோ அட்டாக் பண்ணா, யூஜி அவனோட கண்ணு நோண்டிடுறான், அப்படியே திரும்பவும் ஹீரோ கொல்ல வரவும், இப்ப ஹீரோட காது கேட்கற சென்சஸ் வேலை செய்யுது, கண்ணு தெரியலனாதான் என்னால இது யூஸ் பண்ண முடியும், இதை வச்சு அவன் எங்க இருந்து வரான் எவ்வளவு பவர் யூஸ் பண்றான்னு பார்க்க முடியுது அப்படி ஹீரோ அவனோட காது சென்சஸ் யூஸ் பண்ணியே அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கவும், பரவாயில்ல இன்னும் எவ்வளவு நிமிஷத்துக்கு தாக்கு பிடிப்ப அப்படி இவன் அட்டாக் பண்ணிட்டே இருந்தா ஹீரோ தப்பிக்கவும் இவன் கழுத்து பிடிச்சிடறான், எனக்கு இதெல்லாம் பத்தாது அப்படி ஹீரோ இவன் திரும்பவும் கொண்டு போடுறான். இப்படியே இது அதிகமாயிட்டே தான் இருக்கு, இதுக்கப்புறம் நான் பயப்படுற மாதிரி இல்ல, சோ
இதுதான் எனக்கான நேரம். சோ இப்படியே காலங்கள் ஓடுனதுல ஹீரோ கொஞ்சம் வளர்ந்துட்டான். சோ இந்த தடவை ஜிங்கியை தேடி ஹீரோ வந்துட்டு இருக்கான். ரொம்ப நாளா அவங்ககிட்டயே போராடிட்டு இருந்ததுல இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சோ இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்துட்டு இருக்கவும் ஜிங்கியுமே ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஏதாவது சடலமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், இவங்களாம் என்னோட பிரதர்ஸ் மாதிரி ஒரு காலத்துல பேட்டில் கார்ட்ஸா இருந்தாங்க அப்படி ஜிங்கி சொல்லவும், அப்ப ரொம்ப நாளாவே இவங்க நீங்க தனியா பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், உனக்கு கொடுக்கப்பட்ட மிஷினுக்கான டைமும் கிட்டத்தட்ட முடிய போகுது. சோ உனக்கும் இந்த நிலைமை எப்ப வேணாலும் வரலாம், ஏன்னா அசுராவோட காட் ஆஃப் வார் தான் அவன் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருக்கான் அப்படின்னு ஜிங்கி சொல்லவும், அப்படின்னா அது நீங்க இல்லையா ஜிங்கி அப்படின்னு ஹீரோ கேட்கவும், உனக்கு இன்னுமா புரியல ஓ உடம்பு எதுக்காக இந்த மாதிரி அப்டேட் ஆயிட்டு இருக்குன்னு தெரியுமா. சோ அது உனக்கு முக்கியம் இல்ல, ஆனா இந்த தடவை நீ செத்துட்டனா கண்டிப்பா நிஜ வாழ்க்கையிலயும் செத்துருவ அப்படின்னு ஜிங்கி சொல்லவும், ஹீரோ இந்த தடவை சாக கூடாதுன்னு ஒரு முடிவுல யூஜியை பார்க்க வரான். நீயா உனக்கு தெரியும் இல்ல இந்த தடவை இது எப்பவும் போல இருக்காது அப்படின்னு யூஜி சொல்லவும், வாய மூடிட்டு சண்டைக்கு வாடா அப்படின்னு ஹீரோ கூப்பிடவும், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிக்க போறாங்க. இந்த தடவை என்கிட்டயும் பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் இருக்கு அப்படி ஹீரோ சொல்லிட்டு அவனோட ஹெல்ப் பஞ்சை யூஸ் பண்ணவும், அது யூஜிக்குமே வழி தருது. இருந்தாலுமே யூஜி அவனை பிடிச்சிட்டு இதுக்கு மேல கண்டினியூ ஆகாதுரா அப்படின்னு அட்டாக் பண்ண போகும், ஹீரோ தப்பிச்சிடறான். ஆனாலுமே யூஜி ஹீரோ கூட ஸ்பீடா இருக்கான், அப்படியே அடிச்சு அடியில ஹீரோ மண்டை உடஞ்சிருக்கு. அப்படியே ஹீரோட முதுகுமே உடச்சு பார்க்கவும் ஹீரோ தப்பிச்சிடறான். அப்படியே ஹீரோட 5 சென்சஸையும் மொத்தமா இந்த டைம் ஓபன் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப சொல்றா இப்ப கூட உன்னால என்ன கொல்ல முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நான் உன் பக்கத்துல வரும்போதெல்லாம் எதுக்காக என்னோட ஸ்பீட் கம்மியாகுது, நீ என்ன மெத்தட யூஸ் பண்ற அப்படின்னு யூஜி கேட்கவும், என்னோட 5 சென்சஸையும் என் பாடி மூலமா பரப்பி கொஞ்சம் வெளியும் அனுப்புனேன். சோ அதோட எஃபெக்ட் உனக்குமே ஏற்பட்டிருக்கு, அதனால தான் நீ ஸ்லோ ஆனே. சோ இந்த பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம், இது வரைக்கும் நீ என் சோல் கூட தான் ஃபைட் போடுற அப்படின்னு யூஜி பேசிட்டு இருக்கும்போது ஜிங்கி அந்த இடத்துக்கு வராரு. ஒரு வழி அந்த பையன் பண்ணிட்டான், ஆனா இவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்டை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு யூஜி ஏதாவது சொல்லவும் ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டேங்கி. ஆனா அதே நேரத்தில் அவங்களுமே மறைஞ்சு அந்த இடத்துல ரெண்டு கத்தி வருது. இந்த பேட்டில் நீ வின் பண்ணதுக்கான அடையாளமா இந்த ரெண்டு கத்தியை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கவும் ஹீரோவுமே அந்த கத்தியை எடுத்துக்கிறான். அவங்க அப்படியே காணாமல் போயிட்டாங்க. ஆனால் என்னால் அவங்கள திரும்பவும் மீன் பண்ண முடியுன்னு நான் நம்புகிறேன் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும், நம்மளுக்கு வேற ஒரு இடத்துல இருக்கிற ஏதோ டீமனை காட்டுறாங்க. நீ கவனிச்சியா என்னோட பாய்சன் ரொம்ப அப்டேட் ஆயிருக்கு, ஆனாலுமே ஒரு அருவறுப்பான வாசனை எனக்கு திரும்ப வருது ஏன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கதோட இந்த எபிசோட் முடியுதுக்காய். ஸோ எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஹீரோ பவர்ஃபுல் ஆகிறதுக்காக தான் இந்த எபிசோடே வச்சிருக்கானு போல. ஸோ கடைசியில் யூஜியுமே சொல்லியிருப்பான் நீ வெறும் சோல் கூட தான் ஃபைட் பண்ணுறேன்னு. ஸோ ஹீரோ ரொம்ப வருஷமாவே வெறும் சோலுன்னு கூட தான் இருந்திருக்கான். அதனால தான் ஹீரோ எத்தனை தடவை சாகப்பட்டுமே ஒரு தலும்போட தப்பிச்சிருந்துச்சிடறான். ஆனாலுமே உங்களுக்கு இந்த கதை கொஞ்சம் போரிங்காக தான் தெரியும், ஆனால் ஒரு 5வது எபிசோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தரமாக போயிட்டு இருக்கும். அப்படியே எல்லா கேரக்டருக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இவனுக்கு கொடுப்பானுங்க. ஸோ அதுவுமே எனக்கு பிடிக்கும். ஸோ புது வகையான பவருமே இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எல்லாருமே சென்சஸ் தான், அது போக நிறைய பவர்ஸும் இருக்கு. ஹீரோக்கு என்ன கிடைக்கும்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் நீங்க என் கூட சேர்ந்து பாருங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட்